ஹலோ மைடியர் சில்லாக்கி டுமா வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, தளபதி 67 பற்றி ஒரு வேற லெவல் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அதை தான் உங்கள்கிட்ட வந்து அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்னப்பா சொல்கிற, தளபதி 66 இப்போ தானே போயிட்டு இருக்கு அப்படின்னா, எஸ் ஆப்வியஸ்லி தளபதி 66 இப்போ தான் போயிட்டு இருக்கு, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ தளபதி 67 லோகேஷ் கனகராஜோட படம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து விஜய் சார் லோகேஷோட ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவான ஒரு விஷயம் தான். என்னைக்கு மாஸ்டர் முடிஞ்சிச்சோ அப்பயே வந்து சொல்லிட்டாங்க லோகேஷோட இன்னொரு ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த படம் எப்போங்கிற கேள்வி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அது தளபதி 67 உயிர் தெழுந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட லைக் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் இன்னும் வரல. பட் என்னென்ன டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு ஒரு மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லோகேஷ் மெட்டீரியலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் வந்து 7 ஸ்கிரீன் ஸ்டூடியோஸ் லலித் குமார் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாருங்கிற ஒரு டாக்கும் வந்து இருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம், அண்ட் இந்த படத்தில் சஞ்சய் தத் இருக்காருல்ல, அவர் வந்து வில்லனாக நடிக்க போறாரு அப்படிங்கிற டாக் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன KGF பயங்கரமான ஒரு ரோல் வந்து சஞ்சய் தத் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, அவர் அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகர். ஓகே, ஸோ அவர் வந்து விஜய் சார் கூட வந்து ஒரு மாதிரி வந்து அந்த காம்பினேஷன் வில்லன் காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து செமையாக தான் இருக்கும் சீரியஸ்லி. ஓகே, ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அதை எந்த அளவுக்கு கொண்டுட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே விஜய் சாருக்கு ஈக்குவலான வில்லன்ஸ் வந்து இருந்தால் தான் படம் வந்து நல்லா இருக்குங்க. எஸ் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 மாதிரி மாஸ்டரில் ஒரு விஜய் சேதுபதி இருந்ததுனால அந்த படம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அண்ட் பிகினுமே எனக்கு பிடிக்கும் ஜாக்கி சரஃப், அவர் வந்து பெருசாக ஆக்ஷன்லாம் எதுவும் இல்லைனாலும் ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருப்பாரு. பட் ஆப்வியஸ்லி பீஸ்டில் அப்படி ஒன்றுமே கிடையாது. பட் அடுத்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே யோசிப்போம். ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு சஞ்சய் தத்தாக இருந்தால் சூப்பராக தான் வந்து இருக்கும். ஸோ உங்களோட கருத்து சஞ்சய் தத் விஸ் விஜய் சார் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட சில்லாக்கிடுமா. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனுதன் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப். ஏய், என்னடா இது சில்லாக்கிடுமானா?